திசையும் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் இருபத்தி நான்கு புவனமும் அதன் தளதள மகாதள பாதாள லோகமும் அதிர்ந்திட மற்றவர்கள் இவர்களுக்கு ஈடு கட்டு கட்ட கை கொடாமல் கால் ஆடாமல் என் முன்னே வரவிடாமல் என்னுடைய மந்திரம் சொல்லி கட்டினேன். பிரம்ம ருத்ரனின் பாதத்தினால் கட்டினேன். ஓம் நம சிவாய. பிரிந்திருக்கும் இருவர்களையும் கணவன் மனைவியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் நல்ல காதலர்களாக இருந்தாலும் பிரிந்திருந்தால் வசியம் செய்வது எப்படி? வசியம் செய்வது இந்த மாதிரியான தாயத்து இந்த தகுடு இந்த தகுடுல பிரிஞ்சிருக்கிற ஒருத்தரோட பேரையும் அவங்க அம்மாவோட பேரையும் எழுதிக்கணும். எழுதி இந்த மாதிரி தாயத்து மடிச்சுக்கணும். அடுத்து வசிய குச்சி 48 நாள் விரதம் இருந்து ஆணி வேற அறுபடாம எடுத்த வசிய குச்சி. இதையும் இந்த தகுடில் இருக்கிற பிரிஞ்சிருக்கிறவங்களோட பேரும் அவங்க அம்மா பேரையும் எழுதி இந்த தகுடை இதுக்குள்ள மடிச்சு இந்த தாயத்துக்குள்ள போட்டு இந்த ஆணி வேற அறுபடாம எடுத்த வசிய குச்சி இதுக்குள்ள இப்படி சேர்த்து இந்த தாயத்தை போட்டு 16 நாள் டைம் தருவோம். 8 நாளுக்குள்ள எல்லாம் வசியம் ஆயிடுவாங்க. பதினாறு நாள் டைம் தருவோம், 8 நாளுக்குள்ள வசியம் ஆயிடுவாங்க. பிரிந்து இருந்த கணவன் மனைவி நண்பர்கள் நல்ல காதலர்கள் பிரிந்து இருந்த யாரா இருந்தாலும் வசியம் ஆயிடுவாங்க.